கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புது காலத்தின் 19வது வாரம் ஞாயிற்றுக்கிழமையை இன்று நினைவு கூறுகின்றோம். கொரோனா என்ற கொள்ளை நோய் இன்னும் விடைபெறவில்லை. 75 ஆண்டுகள் கழித்தும் ஹிரோஷிமா நாகசாகி ஞாபக சுவடுகளை கடந்த வாரம் நினைத்து பார்த்த அந்த தருணத்தில் லெபனான் நாட்டில் வெடிவிபத்து ஒன்று நடந்திருக்கிறது. தொலைக்காட்சியில் பார்த்த அந்த காட்சிகள் மனதை பதை பதைக்க வைக்கிறது. இனி எத்தனை ஊனமுற்ற எதிர்காலம் அமையப்போகிறது தெரியவில்லை. பெரும் புயல், வெள்ளத்தின் விபரீதம், காட்டுத்தீ, விமான விபத்து, இப்படி கட்டுப்பாடில்லாமல் அனைத்துமே நடக்கிறது. எங்கள் கண்முன்னே நடக்கிறது. இந்த கணத்தில் இத்தனை விபரீதங்களின் மத்தியில் மனதில் விழும் கேள்வி எல்லோருக்கும் ஒன்றே ஒன்றாகத்தான் இருக்க முடியும். அது, இறைவா நீ எங்கே இருக்கிறாய்? எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நாம் எதிர்பார்க்கும் தருணங்களை விட நாம் எதிர்பார்க்காத தருணங்களில் கடவுள் நம்மோடு பயணிப்பதை நாம் எப்பொழுதாவது உணர்ந்து பார்த்திருக்கிறோமா, உணர்ந்து பழகியிருக்கிறோமா என்ற பாடமும் பக்குவமும் இன்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகம் அதற்கான ஒரு அற்புதமான பாடத்தை தான் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நடத்துகிறது. இன்று இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் முதல் வரியிலேயே இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரைக்கு செல்லுமாறு கட்டாயப்படுத்தினார் என்ற வரி வருகிறது. நான் எப்பொழுதும் ஒரு பெயருக்கும் புகழுக்கும் ஆசைப்படுபவனாக இருந்தால் மற்ற எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். அதற்காக உழைப்பதையே நான் எப்பொழுதும் முன்னிலைப்படுத்தி கொண்டு வாழ ஆசைப்படுவேன். ஆனால் இயேசுவுக்கு இங்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. 5000 பேருக்கு உணவு கொடுத்திருக்கிறார். பல பேருக்கு புதுமைகளையும் புண்ணியங்களையும் செய்திருக்கிறார். மக்கள் அவரை தேடி வருகிறார்கள். அவருக்கான ஒரு கூட்டம் நிறைந்திருக்கிறது. ஆனால் இயேசு அவற்றையெல்லாம் கடந்து தான் போக வேண்டும் என்பதற்காக கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பிவிட்டார். சீடர்களையும் படகேறி தமக்கு முன் இன்னொரு இடத்திற்கு செல்லுமாறு கட்டாயப்படுத்தி அனுப்பிவிடுகிறார். அவர்களை அனுப்பிவிட்டு இவர் என்ன செய்ய போகிறார்? இவர் தனிமையில் தன் தந்திரியோடு ஜெபிக்கப் போகிறார். இதுதான் எங்கள் பல பேருக்கு தேவைப்படுகிறது. அரசராக்குவதற்காக ஒரு கூட்டம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில், நன்மைத்தனத்தையும் எப்பொழுதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில், எப்பொழுதும் எதிர்பார்த்து பழகி கொண்டிருக்கின்ற சமூகத்தின் மத்தியில் இவர்கள் என்னை கொண்டு போய் அரசராக்கி விடுவார்களோ, வாயார புகழ்ந்து துதிபாடி என்னை பெரியாளாக்கி விடுவார்களோ என்ற யோசனை அவருக்குள் ஆழமாக பட்டிருக்கலாம். என்ன, அதனால் தான் அவர்களிடமிருந்து விலகிச் செல்கிறார். விலகிச் சென்று தனியாக தனது தந்தையோடு உரையாட மலைக்கு செல்கிறார் என்று வாரி வருகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று அது எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பண்பாக தேவைப்படுகிறது. நாங்கள் எத்தகைய சூழ்நிலையில், மக்கள் பணிகளிலும் அல்லது பல்வேறு விதமான சூழ்நிலைகளில் நாங்கள் இருந்தாலும், எங்களுக்கான ஒரு நேரத்தை ஜபத்தில் இணைப்பதற்கு தேவைப்படுகிறது. அதை கண்டுபிடிப்பதற்கான தருணமும் எங்களுக்கு தேவைப்படுகிறது. எங்களோட மக்கள் இருந்தாலும், எங்களோடு வாழ்கின்ற சகோதரர்கள் இருந்தாலும், சீடர்கள் இருந்தாலும், அவர்களை கொஞ்சம் நாங்கள் தனிமைப்படுத்திவிட்டு நாங்கள் எங்களை கடவுளோடு தனிமைப்படுத்த வேண்டிய ஒரு கால சூழ்நிலை எங்களுக்கு தேவைப்படுகிறது. அதை இறைமகன் இயேசு எங்களுக்கு முன்பாக நடத்தி காட்டுகிறார். அப்படி தனிமையாக உறவாடி சென்று விட்டு மீண்டும் தனது சீடர்களை சந்திப்பதற்காக அவர் இன்று கடல் மேல் நடக்கின்ற ஒரு வாசகத்தை நாங்கள் வாசிக்கணும். கடலிலே பயணிக்கின்ற போது அலையாலும் புயலாலும் சீடர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற அந்த தருணத்திலே இயேசு அவர்களை நோக்கி நடக்கிறார். ஆனால் சீடர்களுக்கு இயேசுவை தெரியவில்லை. தங்களை சுற்றி இருக்கின்ற துன்பங்கள் தான் பெரிதாக தெரிந்தது. அந்த துன்பங்கள் அவரை பெரிதாக தாக்கும் பொழுது அவர்கள் இன்னும் கூச்சத்தால் பயத்தால் கத்துகிறார்கள், கதறுகிறார்கள். ஆனால் தூரத்தில் இயேசு வருவது தெரிந்திருந்தும் அவர்கள் அவருடைய கண்கள் இயேசுவை மறைக்கிறது. அந்த அலைகள் வந்து இயேசுவை பார்க்க, அந்த துன்ப அலைகள் வந்து இயேசுவை பார்ப்பதற்கு தடையாக இருக்கிறது. இது எங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கலாம். நாங்கள் கொஞ்சம் அந்த துன்பத்தை தாண்டி, அந்த துயரத்தை கடந்து, எப்படியாவது நம்பிக்கையின் கையை பிடித்து கடவுளை பற்றி பிடித்து கடந்து விடலாம் என்று ஒரு நம்பிக்கையோடு எட்டி பார்த்தோம் என்று சொன்னால், எங்களோடு தூரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற, எங்களுக்கு எப்பொழுதும் வலிமையும் வல்லமையுமாக இருக்கிற கடவுள் எங்களோடு நடந்து வருவதை எங்களால் உணர முடியும், பார்க்க முடியும். ஆனால் நாங்கள் அந்த துன்பத்தின் மத்தியிலே துவண்டு விடுவதனால்,
துன்பங்களை எங்களை பயமுறுத்துவதனால் நாங்கள் கடவுளை விட்டுவிட்டு தூரமாக நாங்கள் கடந்து போய்விடுகிறோம். என்ன, இன்றைக்கு யோசித்து பார்ப்போமேன். துன்ப நேரத்தில் கடவுள் எங்களோடு இருப்பதே, எங்களோடு கொஞ்சம் அருகில் பயணிப்பதே நாங்கள் எப்பொழுதாவது உணர்ந்து பார்த்துருக்குறோமா? அல்லது நாங்கள் இந்த துன்பத்தின் பயத்தினால் கடவுளிடமிருந்து நாங்கள் பிரிந்து கொஞ்சம் தூரமாக போய்விட்டு தனிமையிலிருந்து நாங்கள் இன்னும் துவண்டு கொண்டிருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போமேன். அதனை தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், புனித ராயப்பர் அவர்கள் இயேசுவை பார்த்தவுடன் எந்த பின் விளைவை பற்றியும் யோசிக்காமல் உடனடியாக கடலினை விழுந்து இயேசுவிடம் நடந்து செல்ல ஆசைப்படுகிறார். இயேசுவின் மேலுள்ள நம்பிக்கை அவருக்கு மிக பெரிதாக தெரிந்தது. இயேசுவை கண்டவுடன் அந்த நம்பிக்கை எப்படி பிறந்தது பார்த்தீர்களா? அதுவரை துன்பத்தின் அலைகளை பார்த்தவுடன் பயந்து பயந்து கத்தி கதறி கிடந்த அந்த சீடர்களில் ஒருவர் இயேசுவை பார்த்தவுடன் அந்த துன்பத்தின் அலைகளெல்லாம் தாண்டி உடனே ஆழமாக இறங்கி இயேசுவோடு நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இயேசுவை பார்த்தவுடன் அவ்வளவு நம்பிக்கை பிறக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எங்கள் துன்பங்களை கடந்து இறைமகன் இயேசுவை கண்டுகொள்ள முயற்சி செய்தால் எல்லா துன்பங்களும் எங்களை கடந்து போய்விடும் என்பதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டாக இந்த வாசகம் நமக்கு அமைகிறது. அப்படியானால் நாங்கள் துன்பத்தில் தவிக்கும் போது இறைமகன் இயேசு எங்களை பார்த்து கொண்டா இருக்கிறார் என்று எங்களுக்கு தோன்றலாம். அப்படி அல்ல. அந்த புயலின் நடுவில், அந்த கஷ்டத்தின் நடுவில், அந்த விளிம்பில் நாங்கள் தத்தளிக்கின்ற அந்த நொடி பொழுதில் கடவுள் எங்களோடு பயணிக்கிறார், எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். நாங்கள் துணிந்து சென்று அந்த படகிலிருந்து இறங்கி கடலிலே அந்த தத்தளிக்கின்ற அந்த அலைகளின் மத்தியிலே இறைவனோடு நடக்க துணிச்சல் பெறுகிறோமா என்று யோசித்து பார்ப்போம். இன்னொரு யோசனை கூட தோன்றலாம். இந்த பேதுரு மீன் பிடித்து கொண்டிருந்தவர். மீன் பிடித்து கொண்டிருப்பவர்களுக்கு வலைகளை வீசுவது மட்டுமல்ல, கடலில் நீந்தவும் தெரிந்திருக்க வேண்டும். கடலை பற்றிய ஒரு அறிவு இருந்திருக்க வேண்டும். அதை பற்றிய ஒரு புரிதல் இருந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இருந்திருக்காது. அப்படிப்பட்டவர் கடலில் குதித்தவுடன் நம்பிக்கையோடு நடக்கிறார், மீண்டும் மூழ்க ஆரம்பிக்கிறார் என்று ஒரு வசனம் வரும்போது அப்படி எப்படி அவருக்கு நீச்சல் தெரியாமல் போயிருக்கும் என்று ஒரு சிந்தனை எங்களுக்கு தோன்றலாம். அப்படியல்ல இயேசுவில் பிரியமானவர்களே, நாங்கள் கடவுளை பார்த்த அந்த தருணத்தில் நம்பிக்கை பலம் பெறுகிறது. நாங்கள் இந்த நம்பிக்கையை பற்றி பிடித்தவர்களாக நடக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் கொஞ்சம் தூரம் போக போக எங்களது திறமையில், எங்களுடைய முயற்சிகளில் நாங்கள் நம்பிக்கை வைக்க ஆசிக்கணும். எங்களுடைய திறமைகள், எங்கள் முயற்சிகளில் நம்பிக்கை வைக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க கடவுளை நாங்கள் மறந்து விடுவோம். கடவுளை விட்டு நாங்கள் தூரம் போய்விடுவோம். எங்கள் திறமைகளை நாங்கள் பெரிதாக நினைக்கும் பொழுது கடவுள் எங்களை விட்டு விலகி போய்வதற்கான வாய்ப்பை நாங்களே உருவாக்கிக் கொள்கிறோம். இதோ இன்று இந்த தருணத்திலே இறைமகன் இயேசுவோடு நாங்கள் நடப்பதற்கான வலிமையையும் வல்லமையையும் கேட்போம். எத்தகைய சூழ்நிலைகளில் இன்னல்கள் நிறைந்த ஒரு சமுதாயத்தில் நாங்கள் இருந்தாலும், பல்வேறு விதமான கஷ்டமான சூழ்நிலைகளை கடந்து வருவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தாலும், அந்த பயங்கரமான சூழ்நிலைகளை தாண்டி நிமிர்ந்து இறைமகன் இயேசுவை உற்று பார்ப்பதற்கான வலிமையையும் வல்லமையும் தொடர்ந்து கேட்போம். இறுதியாக இயேசுவில் பிரியமானவர்களே, பாதுகாப்பான படகுதான் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அலைகளும் புயலும் வந்து தாக்கலாம். படைத்தவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை மட்டும்தான் எங்களை எப்பொழுதும் கரை சேர்க்கும். நம்பிக்கையோடு அடுத்த கட்டத்திற்கு எங்களை அழைத்துச் செல்லும். அதற்கான முயற்சிக்காகவும் அதற்கான வலிமையும் வல்லமையும் கேட்டு தொடர்ந்து சிந்திப்போம்.